ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு வந்திருக்கோம். பாலைவனமா என்ன ப்ரோ பாலைவனம் சொல்கிறீங்க, ஆனால் ஃபுல்லாக மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பட் இப்போ நம்ம நிற்கிற இடத்த மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிகப்பு கலர் மணல் தெரியுது அவங்களுக்கு, நிலப்பரப்பு தெரியுதா? கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், நிறைய இதை பற்றி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இந்த பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேரிக்காடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இது இந்த ஊருக்கு பேர் பார்த்திங்கன்னா தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க. இந்த தேரிக்காட்டில் வந்து நம்ம நிறைய தமிழ் படங்கள் நான் எடுத்திருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா என்ன படம்னு சொல்லலாம், பார்த்திங்கன்னா நம்ம அசுரன் படத்தில் ஒரு சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க. அது பக்கத்தில் இப்போ நம்ம தாமிரபரணி படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் சரி இங்கே இருக்குது. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஐயா படத்தில் எடுக்கப்பட்ட காட்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் படத்தில் எடுக்கப்பட்ட காட்சி இருக்குது. ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி இடத்துல தான் இந்த சிகப்பு மணல் பரப்பு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மணல் பரப்பில் தான் எடுத்திருக்காங்க இந்த நம்ம நான் சொல்கிற படங்கள் எல்லாமே இந்த தேரிக்காட்டில் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம நினைப்போம் வேறு எங்கேயோ எடுத்திருக்காங்க இந்த காட்சிகள்லாம் அப்படின்னு நினச்சிருப்போம், பட் வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த இடத்துல தான் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த இடத்தோட சிறப்பும் பார்த்திங்கன்னா மணல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உதவியாக தான் இருக்கும். மழை எந்த அளவுக்கு வந்து அதிகமாக பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா நீரை வந்து இந்த மணல் பரப்பை வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும், ஓகேவா? ஸோ அதற்காகத்தான் இந்த வந்து தேரிக்காட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மணல் பரப்பில் வந்து இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குற உங்களுக்கு இப்போ வீடியோ காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த மணல் குவியலில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவியல் வந்து ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இடம் மாறிடும். ஸோ அந்த காற்று அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா மணல் பரப்பு அப்படியே இடமிட்டு இடம் நகரும், ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற இடம் வந்து அப்படி சேஞ்ச் ஆகி நம்ம ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா இடம் மாறி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பனை மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனை மரத்தில் வந்து இப்போ மணல் ஓரளவுக்கு லைட்டாக இருக்குது. இன்னும் நம்ம ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா வச்சிங்களா, அந்த பனை மரத்தோட அளவு பார்த்திங்கன்னா மணலில் முங்கி மேலே வரைக்கும் வந்துடும். ஸோ அப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த மணல் வந்து அப்படி நகர்ந்து போயிடும், ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த இடத்துல மணல் மாறிடும். ஸோ இந்த இதோட நிலப்பரப்பளப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு முழுமையாக தெரியல, நான் கூகுளில் கிடைச்ச தகவல் வச்சு தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து தனியாக ஒரு ஆளாக போயிட்டாலுமோ ரொம்ப கஷ்டம் தொலைஞ்சிட்டோம்னா கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான எப்படி சொல்கிறது நம்ம பாலைவனம் நம்ம வந்து நம்ம தமிழ் நம்ம மாநிலத்தில் இருக்குது. ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதில்ல, ஓகேவா? எப்படி இருக்கு பாருங்க, நடத்த பாருங்க, அப்படி தெரியும் ஷூட்டிங்ல எப்படி இருக்கு, நடந்து வர்றது இருந்துருது எப்படி இருக்கு பாருங்க, காட்சிகள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்காக இப்ப காமிக்க பாருங்க காட்சிகளை. இந்த மாதிரிதான் பாலைவனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நடந்து போன மாதிரி இருக்கா? இதான் நண்பா நம்ம தமிழ்நாட்டின் பாலைவனம். நீங்களும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சைடு வந்த பக்கம் வந்தீங்கன்னா மின்னனாம்பரத்துக்கு பக்கம், அதாவது தேரிக்காடு அப்படின்னு உங்களுக்கு வந்து மேப்பில் போட்டிங்கன்னா குதிரைமொழி தேரி அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ எங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் இந்த லொக்கேஷனை பார்க்கலாம். இது பக்கத்தில் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது, நம்ம சிங்கம் படத்தில் கட்டுவேல் அய்யனார் கோவில் அந்த மாதிரி ஒரு இது ஒரு பாட்டில் வரும் பாடலில், ஓகேயா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காட்சிகளை வந்து இங்கே தான் எடுக்கப்பட்டது. கோவில் இங்கே பக்கத்தில் இது தெரிக்காட்டிலேருந்து ரொம்ப கொஞ்சம் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. அந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். கட்டுவேல் அய்யனார் இருப்பார், ஓகேவா? காவல் தெய்வம், ஓகே நண்பா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் நிற்கிறது எப்படி இருக்குன்ட்டு, பட்டு இந்த இடத்துல காற்றின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் காற்றோட நான் பேசுகிற வாய்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய நான் போடுற ஷேர்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்கு காற்றுல அப்படி, ஓகேவா? சரியான காற்று. இப்போ ஒரு மாலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி அப்புறம் இந்த டைம் இந்த இடத்துக்கு வந்தோம்னா பீச் மாதிரி இருக்கும். பாலைவனம் ஜம்முன்னு உட்காந்துட்டு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஹாயாக கோயில் வந்த மாதிரி ஆச்சு, இந்த இடத்த சுற்றி பார்த்து உட்காந்து போகிற மாதிரி ஆச்சு, நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த இடத்துல அதிகமாக என்ன மரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் தான், பனை மரங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லாமரம் கேள்விப்பட்டிருக்கேன், கொல்லாமரம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க முந்திரி பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல மரங்கள் தான் நிறைய அங்கே இருக்கும் இந்த காட்டில். ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் இப்போ சரியாக காமிக்கல, இப்போ இருந்த வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களை நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.